எல்லாம் தூங்குற விடிய கால 4 மணிக்கு என்னைய காக்க வச்சிட்டானே அவன் இன்னைக்கு வருவானா கட்டாயம் வருவான் எத்தங்கள மிட்டாயா எத்தங்கள மிட்டாயா இவ வேற இன்னேத்ர இங்க பார் இப்ப தாண்டி சத்தியப்பே காமோண்ட விட்டு தாண்டி வெளிய வந்துக்கிட்டு இருக்கான் उच्चा पोरांडी हैं चल 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 तिट्टा रा तिट्टा रा टाइ ऐ अपने ऐ वाला 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 ऐ குடுதா காசு கேக்க வந்தா மவனே ஓட வா வரே கையில சிக்கற கொன்று வந்தா குன்றுயா என்ன செய்யப்ற கொன்றுயா வா கொல்ல வெட்டிரு வெட்டி என்னடா வெட்டுவேன்னு சொல்ற அண்ணே ஒரு ஆர்லிஸ் பண்ண எனக்கு ஆர்லிஸ் வேணா பணத்தை கொடு ஏய் 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 இந்த அந்த பக்கம் வா இல்ல அந்த பக்கம் வா மொண்ட புலந்தன முள்ளிக்கிர வரும் காசு கட்ட கத்திய காட்டி வரட்டியா நீ மான் உனக்கு ஈரமானங்கற பைக்கு சொத்திரல வேற ஏதே தெக்கறியா ஹார்லிக் சூப்பர்னே கடன் குடுத்த எல்லாம் கஞ்சிக்கு தேற உனக்கு ஹார்லிக்ஸ் கேக்குது ஏனே சும்மா பேசிட்டு இந்த மாதிரி ஜென்மங்களை எல்லாம் விட்டு வைக்க கூடாது சவளேன குத்திட்டு சைடுக்கு போயிரலாம் இந்தா குத்துறா ஏ வெட்டிட்டு ஜெயிலுக்கு போவா பணம் பணத்தை எப்படி வசூல் பண்ணுவே கால்ல உட்காண்டா அண்ணன் காசு தர வரோ வாங்கி ஏ என்கிட்ட இதுடா காசு என்கிட்ட 10 பைசா கிடையாது யோ யாயா போய் சொல்ற அதான் அன்றையில 245 ரூபாய் வச்சிருக்கீல்ல ஹார்லிஸ்க்கு 10 ரூபாய் கொடுத்தா குறஞ்சா பிறுவ அண்ணே விஜய் அண்ணே 250 வச்சிருக்க நாளைக்கு தரேன் என்னடா சில்லறை கேக்குற மாதிரி கேட்ட கடன் கேட்ட குடுத்துடா போற போ போ தலைய எழு கிளம்பு கிளம்பு 5000 10000 கொடுத்தவனே அமைதியா போயிட்டு இருக்கேன் 50 ரூபாய்க்கு இந்த பித்து பித்துறா பாத்து வரது இல்லையா பாத்துட்டு தான்டா வரேன் பணத்தை எப்படா கொடுக்க போற தடுக்கி விழுந்தா கடங்கார மேல விழற மாதிரி ஆயிருச்சு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட நாளைக்கு ஒரு புது முயற்சி செய்ய போ உக்காரப்பா ரொம்ப நல்லா இருக்குப்பா தேங்க்ஸ் சார் மியூசிக்னு சேனல் இருக்கு காமெடிக்னு சேனல் இருக்கு நம்ம கும்பகோணத்துல முதல் முறையா மிமிக்ரிக்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறது தான் சார் என்னோட நீண்ட கால லட்சியம் அதுக்கு நீங்க தான் சார் லோன் கொடுத்து உதவி செய்யணும் வர வர பாராட்டவே பயமா இருக்கே உடனே லோன் கேட்றீங்க இல்ல டயானா இந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கா டீ கடையில அக்கவுண்ட் இருக்கு பொட்டி கடையில அக்கவுண்ட் இருக்கு ஏன் சலூன் கடையில கூட அக்கவுண்ட் இருக்கு சார் இங்க அக்கவுண்ட் இருக்கா இல்ல சார் அப்ப முதல்ல 5000 ரூபாய் பணத்தை கட்டி அக்கவுண்ட் ஓபன் பண்ணு 5000 ரூபாயா ஆமா என்ன பிரேஸ்லெட்டே பார்க்கற 5000 தானே சார் ஓகே பண்ணிறேன் சார் டிவில என் போட்டோ எல்லாம் போடுவல்ல லோன் மட்டும் கொடுங்க சார் போட்டா என்ன அதுக்கு மாலை போட்டு மரியாதையா பண்ணிறேன் वर सर ये इपड़ी कुंभ रहे मॉर्निंग एमसी मॉर्निंग ठीक है हाँ माँ ये तंजा और बर्दा सुना है मॉल ला परिचय पेपर दूर तरह वाले बागला आपरम पॉइंट क्लान वंदित है ओह मानों पत्तों सही हूँ बांगा नहीं उन्हें वो सिला सही वाला उन्हें ये उन्हें मट्ट सही है पना तेरे तेरे पास पड़ेगा सर प्लीज एग्जाम पेपर लंच तक प्रिंट बनाने पर का देखो लाइंग और बड़ा बोलेंगे வீட்டு கொண்டு இப்படி தான் இருக்கு ஹலோ ஆ எம்சி நான் தான் கனகு பேசுறேன் யாரு நான் தான் டிகே கனகு வாத்தியார் பேசுறேன் என்னது டிகே பேசுறியா பேசு பேசு என்னயா பதிலே பேச மாட்டேங்கற ஒண்ணுமில்ல சொல்லு அவசரமா எனக்கு ஒரு 5100 ரூபாய் பணம் வேணும் உனக்கா ஆமையா கடனே வாங்க கூடாதுன்னு இருந்தேன் என்ன பண்றது கேக்குற மாதிரி ஆயி போச்சு சரி சரி நேர்ல வா தரேன் யோ நான் தஞ்சாவூர்ல இருக்கேன்யா தஞ்சாவூர்ல இருக்கியா நான் இப்ப தரேன் ya
தம்பி நீயா? எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல சார். வெள்ள பொம்பது எக்ஸ்ட்ரா பணம் எடுத்துட்டு போவானா? இப்ப தஞ்சாவூர்ல போய் நின்னுகிட்டு என்னைய பணம் வேண்டாம் சொல்றாரு. எனக்கு வேற ஏகப்பட்ட வேலை இருக்கு. உங்களுக்கு போன் பண்றேனாரு பண்ணாருங்களா? என்ன சார் எதுவும் ப்ராப்ளமா? ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. எப்படிடா பேசுவாரு? காடு பாயல. பாவி தஞ்சாவூர் போலயா? ஊர் பூரா என் குரல்ல பேசிட்டு இருக்கேன். அப்புறம் நான் இந்த குரல்லடா பேசுறது? எங்க இருந்தா கத்துக்கிட்டது ஃப்ராட் வேலையா? சரி விடுப்பா. நம்ம வம்சத்துல இல்லையாடா. உருப்படாடா நீ. வேலைக்கு போடாத அப்படி ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்கற. உருப்படாத பாயல. எனக்கா ஒரு நாள் நான் என்ன பண்றேன் பாரு. உங்க அப்பா இதுநாள் வரைக்கும் ஒரு டீ கூட கடனுக்கு குடிச்சதுல தெரியுமா? அதனால தான் அவர் அப்படியே இருக்காரு. தீபாவளி போனஸ் பொங்கல் போனஸ் இது ரெண்ட தவிர அவருக்கு வேற என்ன தெரியும்? நான் கடன் வாங்குறேன் கடன் வாங்குறேன்னு சொல்றாருல. உலகத்துல எந்த பிசினஸ்மேன் சார் கடன் வாங்காம இருக்கான்? அப்படி இருக்க ஒரு ஆள காட்டுங்க. நான் கடன் வாங்குறத விட்டுறேன். கஜினி முகமது 17 முறை படையெடுத்தாருன்னு கிளாஸ் எடுக்கிறீங்கல்ல, இதில் நான் கற்றுக்கிட்டது என்ன தெரியுமா? தோக்குறவனால தான் சார் ஜெயிக்க முடியும். பிஸ்னஸும் அப்படி தான். அது சரி, எல்லாத்தையும் கடன் வாங்கிட்ட, ஊரே உன்னை துரத்துது, அதை எப்படி புதுசு புதுசாக ஏமாறாங்க? என்கிட்ட கொஞ்சம் சொல்ல. அதுவா சார்? ஒரு வழியா அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டேன். ஹலோ. அப்படியா? சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். பேப்பர்லாம் சரியாக தான் இருக்கு, ஆனால் உனக்கு லோன் தர முடியாது சார். நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக தானே சார் இருக்கு? டாக்குமெண்ட்லாம் சரியாக தான் இருக்கு, ஆனால் உன்னை பற்றி ரிப்போர்ட்லாம் ஒஸ்டாலில் இருக்கு. ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சுக்கிட்டு கடைசியில் என்கிட்டயே ஆட்டை போட வந்திருக்க, சரிதானே சார்? என்ன சார் சொல்றீங்க? ரொம்ப நடிக்காத. இப்ப வந்துச்சுல ஒரு போன், அது உன்ன பத்தி தான். டாட்டாங்கிறாங்க, பிர்லாங்கிறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் கோடி கணக்கில் சொத்து இருக்கு. அவங்கள பார்த்தெல்லாம் யாரும் பொறாமப்படுறதே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் லேசா வளர்ந்துட்டா போதும், அவனை பார்த்து பொறாம புடிச்சு அலையறானுங்க. இந்த போன் பண்ணிட்டானுங்களா? என்னத்த வளர்ந்துட்ட, மத்தவங்க உன் மேல பொறாமப்படுற அளவுக்கு? அதை விடுங்க சார், நீங்களே எனக்கு லோன் கொடுக்கலனா நான் வேற யார்கிட்ட சார் போய் கேட்கறது? இவ்வளவு தெரிஞ்சு உனக்கு லோன் கொடுத்துட்டு நான் யார்கிட்ட போய் கேட்கறது? என்னடா யானா இந்த பாரு, ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், எங்கேயாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழிய பாரு, உனக்கு பிசினஸ் எல்லாம் சரியா வராது. என்னடா யானா சார், ஒரு நிமிஷம். என்ன இந்த ரவுண்ட் ராலி தீ மியூசிக் எல்லாமே போன்லயே வந்துருச்சுடா. என்னடா யானா இந்தா எந்த போட்டு கொடுத்துருச்சு, இனிமேல் எவ்வளோ கெஞ்சினாலும் லோன் கிடைக்காது. பரவாயில்ல, நான் வரேன். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது எனக்கு லோன் கொடுக்காத உங்க பேங்க்கு, நாளைக்கு நான் பெரியால் ஆனதுக்கு அப்புறம் இதே பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு வந்து நிற்கும், இன்கம் டேக்ஸ் கட்டுங்கன்னு உங்க அரசாங்கம் வந்து நிற்கும், அப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. என்ன டயானா? என்ன நீ ஓம் போற? ஆளு சூப்பரா இருக்கான்ல, நீ யார பார்த்தாலும் இத தாண்டி சொல்ற. போடி, நீ ரசனை கெட்டவ. எஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? வண்டி எடுக்கணும். சாரி. பெப்ப 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 என்ன இது? அப்ப பைக் இவன் இல்லையா? ஏய், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதே? இப்பதான வரீங்க? இப்பதான் இப்பதான். அடுத்து பணம் வாங்க வேணாமா? போ போ. அண்ணா வணக்கம்ண்ணே. என்ன பணம் வேணும்ண்ணே?
எவ்வளவு? 5000 தாங்கனே. ரொம்ப அவசியமோ? ரொம்ப ரொம்ப அவசியம்னே. அது வந்து நிறுத்து நான் சொல்றேன். அப்பா மேல ஒரு சேர்ந்தாரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல தங்கச்சிக்கு கல்யாணம் தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இது எல்லாத்தையும் நான் கொடுக்குற 5000 நீ கரெக்ட் பண்ணிடுவேன் ஆமாங்க தானே அப்ப நான் உன செய்யே என்ன செய்யணும் தம்பி அங்க என்ன தெரியுது கரண்ட் போஸ்ட்னா அதுக்கு பக்கத்துல என்ன தெரியுது நமிதா பாடணே எங்க குடுகுடுன்னு ஓடி போய் தொட்டுவா அண்ணே கடன் கொடுக்கிறதுக்கும் நமிதா போஸ்ட் தரதுக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கு தம்பி உனக்கு பணம் வேணுமா பதில் வேணுமா பணம் தான வேணும் அப்புறம் என்ன குடுகுடு ஓடி போய் தொட்டுவா அட ராஸ்கல் தொட்டுவா சொன்னா தடவிட்ட வர எங்க இன்னொரு தடவை ஓடி போய் தொட்டுவா இதான் உன் ஸ்பீடா இல்லங்கண்ணா இன்னும் வேகமா ஓடுங்கண்ணா அப்ப இன்னும் வேகமா போய் தொட்டுவா உனக்கு பணம் எல்லாம் கிடையாது நீ போயிட்டு வா என்ன நீ மணிக்கு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுற என்கிட்ட பணம் வாங்குறதுக்கே இந்த ஓட்ட ஓடுறியே என்கிட்ட பணம் வாங்குனதுக்கு அப்புறம் என்ன ஓட்ட ஓடுவேன்னு புரிஞ்சு போ தம்பி ஒன்னாலுக்கு வரட்டி உன்கிட்ட இருந்து என்னால பணத்தை வசூல் பண்ண முடியாது தயவு செய்து விட்டு ஓடி ஓடி உழைக்கணும் ஊர் குடுறா சொல்ல சொல்லையா வாங்குனே இல்ல நாளைக்கு எழுதிக்கலாம் ஐயோ இவனா சத்தியா மாதிரி இருக்கு சத்தியா டேய் சத்தியா டேய் சத்தியா ஹெல்மெட் பாட்டி போனா தெரிய நினைச்சா டேய் தினமும் நீ அசிங்கப்படுத்தணும்னு வேலைய பண்றான் நீனும் ஒரு நாள் அவன்ட்ட எதுவும் கேட்க மாட்டேங்கிற இன்னைக்கு ஸ்கூல்ல ரொம்ப அசிங்கம் ஆயிடுச்சு இங்க பார் இப்ப வர கோலத்தை தலைய எழுத்துறா சும்மாவே கோவத்துல இருக்காரு என்னடா அது புதுசா இருக்கு டேய் கேக்குறேன்ல சொல்லுடா என்ன கொஞ்சம் அழகா பேத்துட்டல்ல அதான் பொண்ணுங்க எல்லாம் ஓவரா சைட் அடிக்குது அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அதெல்லாம் அட நீ ஏண்டி வாயை பொளக்குற கடங்கார டைம் தப்பிக்க டெய்லி ஒரு கெட்டப் அதுல ஒண்ணு ஹெல்மெட் தெரியுது இல்ல அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி சைக்கிள்ல ஹெல்மெட் மாட்டி போனா எனக்கு தெரியாது நினைச்சியா கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்கேன் பேசுடா ஹலோ நான் உங்க அப்பா கணேசா பேசுறேங்க என்ன என்ன கேனே நினைச்சியா இப்போ உங்க அப்பா குரல்ல மிமிக்ரி பண்றியா பிராடு 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 ஹலோ இந்த பிராடு கிரான் பேசுற வேலைய எல்லாம் வச்சு மரியாதை பேசு நீ அவன அப்பேன் தான் பேசுறியா என்ன ஓவர சவுண்ட் குடுக்குற பிராடு பத்த பிராடு இப்படி ஒரு ஊர்படாத புள்ளைய பேத்து போட்டு மரியாதை வேற எதிர்பார்க்கற இங்க பார் என்னைக்கு ஒரு நாள் மாட்டாம போப அப்ப பார் எல்லாத்தையும் ஊறி விட்டு உன் மானம் மட்டும் இல்ல உன்னை சட்டியோட ஓட விடுறேன் போன் அடிச்சிட்டே இருக்கு எழுத மாட்டீங்களா எடுக்க எடுக்காத உன்னால அந்த மாதிரி ஓட முடியாது எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்திருக்குமே ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்காரு அதுக்கு தான் அடுத்துங்களுக்கு வர பர்சனல் கால் எல்லாம் எடுத்து பேச கூடாது இங்க நிக்கிறேன் மட்டும் அடிக்குது ஆமா ஏ சதியா ஏ சதியா ஏய் நில்லுடா ஏ சதியா டேய் டேய் நில்லுடா நில்லுங்கல்ல ஏய் அப்பா என்ன ஆஜி அண்ணே எந்திரன் படம் பார்க்க வந்தீங்களா படம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்காமே ஏன்டா நீ காட்றத விடவா பிரம்மாண்டமான படம் காட்ட போறாங்க சி கூப்டா பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க முதல்ல என் படத்தை குடா உனக்கு வெக்கமா இல்ல இன்ன எத்தனை நாளைக்குடா வேலை வெட்டிக்கு போகாம கடன் வாங்கிட்டு திரியவே சோம்பேறி பயல இங்க பார் கடங்கார பயலன்னு வேணா சொல்ல ஒத்துக்கறேன் சோம்பேறி பயலன்னு மட்டும் சொல்லாத யோ என்னக்காவது விடிய காலம் 4 மணிக்கு பின்னாடி என்ன வீட்ல பாத்திருக்கியா இல்ல நைட் 12 மணிக்கு முன்னாடி தான் என்னைய பாத்திருக்கியா இல்ல ராசா உனக்கு கடன் கொடுத்த அன்னைக்கு தான்டா கடைசியா பார்த்தது ஆமா 4 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு 4000 ரூபாய் கொடுக்கும்போது எத்தனை கிலோ இருந்த 90 கிலோ இருந்த இப்ப எத்தனை கிலோ இருக்க 50 கிலோடா 90 கிலோல இருந்து 50 கிலோ ஆயிட்ட ஆக மொத்தம் 4 மாசமா நீ என்ன விரட்டன விரட்டல 40 கிலோ கொழுப்பு குறஞ்சிருக்கு கொழுப்பு இருந்திருந்தா சக்கரை வியாதி வந்திருக்கும் சக்கரை வியாதி வந்திருந்தா பிபி வந்திருக்கும் பிபி வந்திருந்தா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா ஆஸ்பத்திரி போயிருப்ப ஆஸ்பத்திரி போய் இந்த சும்மா விட்டுருப்பானுங்களா 1 லட்சம் ரூபாய் பில்லு போட்டுப்பாங்க நான் வாங்கிட்டு வாங்கினது 4000 ரூபாய் 96000 ரூபாய் நீ தான் எனக்கு தரணும் எப்ப தர ஹம்
பிசினஸ் பிசினஸ்னு அலையாம வேலை வேலைக்கு சாப்பிடுறா. சரிம்மா, நீங்களும் கல்யாணத்தை முடிச்சுட்டு பார்ட்டி வீட்டில் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கம்மா, ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன் வீட்டு அதுக்குள்ளே அவன் வாடகைக்கு பேசி வச்சிருக்கா? ஆமாம், ஒரு பெரிய மைசூர் பேலஸ் கட்டி வச்சிருக்காரு. ஏய், ஒரு ஒரு பைசா சேர்த்து கட்டின வீடுறா, உனக்கு என்ன தெரியும் அதை பற்றி? பஸ் வந்துருச்சு, மிச்ச புராணத்தை போய் கண்டக்டர் கிட்ட சொல்லுங்க. வாங்க. என்ன வேற கூப்பிட்டீங்க? ஏய், உனக்கு என்ன வேணும்? திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்க. ஐயோ, ஒண்ணே இல்லடி பாத்திமா, இங்க ஒரு லூஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்கேன். சீ, சரியான பைத்தியக்காரன். சீக்கிரம் வாடி, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? லூசா வேங்கிட்ட கேக்கலாம், நமக்கு கடன் குடுக்கறவங்க லிஸ்டோட விரட்டுறவங்க லிஸ்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. என்னது, உங்க மாமா செத்துட்டாரா? ரொம்ப நல்ல மனுஷனாச்சப்பா. சரி சரி, கவலைப்படாதப்பா, நான் வரேன். தேவையான வீடு வேற பூட்டி இருக்கு. நான் எல்லாம் எதுவும் இல்ல. நைஸா பறிச்சிட்டு வந்துறேன், வச்சிரு. சுருட்டு தனமா பூ பறிக்க வந்திருக்கியோ? என்னங்க வீட்டை பூட்டிட்டு உள்ள இருக்கீங்க? இந்த தெருவுல ஃபேன்ஸ் ஜாஸ்தி, ஒரே தொல்லைங்க. அதான் சொந்த வீட்ல வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள இருக்கேன். வாங்க. ஏன் நாய்னா உங்களுக்கு ரொம்ப பயமா? சிங்கம் புலினா கூட பயம் இல்ல, ஆனா நாய்னா ரொம்ப பயம். தொப்புள சுத்தி ஊசி போடுவாங்கல்ல, அதான். ஆமாங்க, தொப்புள சுத்தி ஆம்லெட் போடலாம், பம்பரம் உள்ளலாம், ஊசி போட்டா வலிக்கும்ல. உட்காருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. சிங்கத்துக்கு பயப்பட மாட்டியா? இரு இரு. தண்ணி சாப்பிடுங்க. என்னங்க அந்த ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் வருது? சவுண்டா? அப்படி எல்லாம் எதுவும் வராதுங்களே. நீங்க முதல்ல அந்த செம்பில் இருக்க தண்ணியை குடிங்க, டென்ஷன் எல்லாம் குறையும். குடிச்சிட்டு கிளம்புங்க. நீங்க எதையும் மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க. என்ன இருக்கு அதுல? அது வந்து கேக்குறல்ல, சொல்லுங்க. நீங்க இவ்வளவு கேக்குறீங்கங்கிறதுனால சொல்றேன். பிராமிஸா யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல? பிராமிஸ். அது ஒண்ணும் இல்லைங்க, போன வாரம் ராயல் சர்க்கஸ் நடந்துச்சுல்ல. சத்தியமா யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல? ஐயோ, சொல்ல மாட்டேன், விஷயத்த சொல்லுங்க. இப்பெல்லாம் சர்க்கஸுக்கு சரியாவே கூட்டமே வர்றது இல்லைல்ல, அதனால அங்க இருக்க ஒரு சிங்கத்துக்கு அவங்கனால சரியா தீனி போட முடியாம அது சாகுற கண்டிஷனுக்கு போயிருச்சு. அந்த சிங்கத்தை அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்து இந்த ரூம்ல தான் வச்சிருக்கோம். சிங்கத்துக்கு இப்ப சாப்பிடுற டைம் ஆயிருச்சா? சிங்கம் சாப்பிடுற டைம். சொத்த செல்போனை காதல மாட்டிக்கிட்டு என்ன லூசுன்றியா? எந்த டப்பாலமாக காசு வச்சிருக்க?
இதுல தானே இப்ப என்ன லெட்டர் அன்புள்ள மகன் சத்யாவிற்கு சாரிடா தம்பி உன் அப்பா எனக்கே சரியா பணம் தரதில்ல உனக்கு எப்படா வச்சுட்டு போக முடியும் எந்த டப்பாவிலையும் ஒத்த பைசா கூட கிடையாது தேடுறது வேஸ்ட் உன் பாசமுள்ள அம்மா கிருஷ்ண வேணி உன் பாசத்துக்கு ஒன்றும் குறைச்சல்லப்போ இந்நேரத்துக்கு எந்த கணங்கறப்ப வீட்டை வெளியில போட்டாதது தப்பா போச்சு நாங்க ப்ளூ கிராஸ்ல இருந்து வரோம் என்னப்பா வீட்ல சிங்கம் வளக்குறியாமே யாருங்க சொன்னது நான் தான் சொன்னே வாங்க சார் வாங்க சிங்கம் எங்க இருக்கு யோ போய் தரியா சார் சிங்கம் இங்க தான் இங்க தான் கா யோ போய் தரியா என்னயா சார் சிங்கம் இல்ல சார் இல்லையா ஆமா சார் சிங்கம் இல்லை சார் அங்க இல்லையா என்னமா சிங்கம் எங்க இல்லன்றாங்க ஏமா வெறி நாய் வளக்குறாங்கன்னா சிங்கம் இருக்குதுன்னா ஒண்ணுதையும் காணோம் சத்தியமா போய் சொல்ல சிங்கம் எங்க தான் இருந்துச்சு ஏய் மரியாதையா சொல்லு சிங்கத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க 25 வருஷமா சிங்கம் இங்க தான் இருக்கு அது கூட தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க இப்ப கூட சிங்கம் சேர்ல தான் உட்கார்ந்திருக்கு புரியலையா அப்ப அந்த நாய் என்னம்மா இது கேக்குறல்ல சொல்லுமா சார் நான் அந்த பொண்ணு கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் சார் நான் மிமிக்ரி பிராக்டீஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் நீ மிமிக்ரி பிராக்டீஸ் பண்றேன்னு எப்பறா சொன்னே அடே காந்தா பாத்தீங்களா சார் உங்களுக்கு முன்னாடி வாதி வாதி பேசுது முதல்ல ஒரு நல்ல டாக்டரா பார்த்து கூட்டிட்டு போங்க சார் ஏமா படிச்சிருக்கல்ல அறிவு இல்ல எங்க நேரத்தை வேற வீணாக்கிக்கிட்டு தள்ளுமா சரியான ஆளுமா ஏ வாங்க நானா லூசு போடி ஏ டார்லிங் வேர் எவர் யூ கோ மை மிமிக்ரி ஃபாலோஸ் இந்த படுபவை பைய விட்டு பக்கமே திரும்ப கூடாது ஹே இந்த பத்த உனக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சா இருடா உன என்ன பண்றேன்னு பாரு பயந்துட்டியா நீ பாக்கும்போது வாய் அசைச்சது மட்டும்தான் நான் உண்மையிலே குலைச்சது இவன் தான் என் பேர் என்ன தெரியுமா மிஸ்டர் மானிட்டர் நான் அறிமுகப்படுத்துற நேரமா இது ப்ளீஸ் பயப்படாத பிஸ்கட் கொடு கடிக்காது கொடு ஒண்ணும் பண்ணாது ஏய் மானிட்டர் வாங்கிக்க பயப்படாத ஒண்ணும் பண்ணாது ஏய் மானிட்டர் இங்க வா நான் புடிச்சுக்கிறேன் நீ போ போ ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல போ ஜிஜிஜு பாடா ஐயோ என் செயின் என் செயின காணோ என்னது செயின காணமா வரும்போது போட்டு வந்தியா ஆமா போட்டுட்டு தான் வந்தேன் அப்பனா இங்க எங்கயா தான் கிடக்கும் வா போய் தேடுவோம் ஏய் என்ன விளையாறியா சும்மா நடிக்காத அசையாம நில்லு நான் உன்னை செக் பண்ணோம் கைய தூக்க ரயில்வே ஸ்டேஷன்ல செக்யூரிட்டி செக் பண்ண எவ்வளவு கடுப்பா இருக்கு இந்த செக்கிங் எவ்வளவு சுகமா இருக்கு ஏய் சந்தேகம்னு வந்துருச்சு எதுக்கும் என் பேண்ட் பாக்கெட்டையும் செக் பண்ணிரு என்ன நக்கலா ஒரு பவுன் இல்ல ரெண்டு பவுன் இல்ல மொத்தம் மூணு பவுன் தரேமா அத போய் திருடணும் நீ நல்லாவே இருக்க மாட்டே ஏய் யார பத்தி திருடுங்கற முத முதல்ல நீ தான் எங்க வீட்டுக்குள்ள வந்து பாத்திமா பாத்திமா இந்த வீடு போட்டு கிடக்கு நைசா பூ பறிச்சிட்டு வந்துட்டமா அப்படினு கேட்ட நீ தான்டி பெரிய திருடி ஓ இங்க தான் கிடக்க என்னைய வா திருடன்னு சொன்னே இரு உன்னை சுத்தல்ல விடுறேன் பொண்ணே
காலையில வா, உன் செயினை திருப்பி தரேன். எப்படி தருவ? அதான் காலையில வந்து வாங்கிட்டு போன சொல்றேன்ல. அதான் எப்படி தருவ? நாய பாத்தில்ல? வாய துளாவிக்கிட்டு இருக்கு. நாய் தான் செயினை முழுங்கிருச்சு. காலையில வா, கக்கா போய் எடுத்து தரேன். நாய் கக்காவா? அந்த செயினை வாங்கி என் கழுத்துல போடணுமா? வா வா, அதுக்கு நான் என்ன பண்றது? உங்க நாய் எப்ப கக்கா போகும்? அதுக்கெல்லாம் டைம் சொல்ல முடியாது. வேணா நாளைக்கு வரும்போது நாலு வாழைப்பழம் வாங்கிட்டு வா, உடனே போ. நான் எங்க வெளியில விட்டுறாதீங்க ப்ளீஸ். சரி சரி. ஏண்டா அந்த பொண்ணு அழுதுட்டே போகுது? ஹே, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு. டீ வாங்கி தெரியா சொல்றேன். சரி வா. எவடாவ சொல்ற? ஏய், நீ என்ன பெரிய ரதியா? இந்த மூஞ்சிக்கு என்ன, இவனை நீ லவ் பண்ண மாட்டியா? நீங்க என்ன அம்பியாபதி அமராவதி மாதிரி காவிய காதலா பண்ண போறீங்க? காலேஜ் முடிகிற வரைக்கும் உங்க டைம் பாஸுக்கு திங்கிறதுக்கு செலவு பண்றதுக்கு நீங்க பேசுற செல்லுக்கு பில்லு கட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கப்புறம் கழட்டி விட போறீங்க, அதுக்கு இந்த மூஞ்சி போதாதா? பொண்ணுங்க தான் கழட்டி விட்டுருவாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு சுத்துறீங்க? அது சரி, பசங்க பின்னால சுத்துறதுக்குன்னு நீங்க லிப்ஸ்டிக் போட்டுக்கிறீங்க, மறைக்கிறதுக்கு போற துப்டாவை கழுத்துல போட்டுக்கிறீங்க, தொப்புள் தெரியுற மாதிரி ஜீன்ஸ் போட்டுக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி எவனா சுத்தினா அப்புறம் ஏன்டா பின்னால சுத்தினா கேள்வி கேப்பேன். முதல்ல இதெல்லாம் நிறுத்த சொல்லுங்க, அப்புறம் நாங்க சுத்துறது நிறுத்துறோம். முதல்ல நீ நிறுத்துற, வண்டிக்கு போடா. வாடா, நான் சொல்றது பொண்ணுங்க எல்லாம் கேட்டுக்கங்க. பசங்க பொண்ணுங்க பின்னால சுத்தினாதான் பொண்ணுங்களுக்கே மரியாதை, பசங்க சுத்தாத பொண்ணு பொண்ணுங்களே மதிக்காது. ஏய், இப்போ இவனை லவ் பண்ண போறியா இல்லையா? ஏய், நீ ஆம்பளை தானே? எனக்காவது என்கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டா லவ் சொல்லிருக்கியா? அதை விட்டுட்டு சும்மா இங்க அங்கன்னு ஓரமா நின்னு சொல்ல விட வேண்டியது, உனக்குள்ளேயே சிரிச்சுக்க வேண்டியது. இமெயில் இன்டர்நெட்னு லவ் போயிட்டு இருக்கிற காலத்துல நீ இன்னும் இப்படியே சுத்திட்டு இருந்தா உன்னெல்லாம் எவ லவ் பண்ணுவா? என்ன பொறுத்த வரைக்கும் ஆம்பளைனா வீரம் இருக்கணும். ஆஃப்டர் ஆல், லவ் சொல்றது கூட தைரியம் இல்ல எனக்கு. இவனை விட இவனுக்காக பேசுறவங்க தில் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்ல போனா உங்களையே ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், கேட்ட இல்ல, இப்ப இருந்து இது ஆளு, நாளை இருந்து என் டார்லிங் பின்னால சுத்தினேன் அவ்வளவுதான். அன்னைக்கு உனக்கு மட்டும் போற, போட அண்ணா, சீக்கிரமா போட. நீங்க நினைக்கிறீங்க அவங்க என்ன பிக்கப் பண்ணிட்டாங்க, நீங்க போங்க. கடனை வாங்கினவன் தான் சிம் கார்டை மாத்திக்கிட்டு அலைவான். நான் கடனை கொடுத்து போட்டு சிம் கார்டு மாத்தி மாத்தி பேச வேண்டியிருக்கு. புது நம்பர் இருக்கும், யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ, டேய் நான் வீரசிங்கம், டேய் நான் வீரசிங்கம். என்னது நான் பேசுறது எனக்கே கேக்குது? என்னது நான் பேசுறது எனக்கே கேக்குது? போன் ப்ராப்ளமா சிக்னல் ப்ராப்ளமா? போன் ப்ராப்ளமா சிக்னல் ப்ராப்ளமா? போன் தான் ப்ராப்ளம். பஸ் பஸ் பஸ், என்ன சின்ன ஹெல்ப்? என்ன ஹெல்ப்? நான் ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி தரேன். சரி, நீங்க குமார்னு பேசுங்க, அவன் பேசின உடனே என்கிட்ட கொடுத்துருங்க. கடன் கொடுக்கும்போது கடவுள் மாதிரி தர்றானுங்க, திருப்பி கேட்கும்போது எம மாதிரி விரட்டுறானுங்க. ஒரு நிமிஷம் ரிங் போது, ரிங் போது, பேசுங்க பேசுங்க, குமார்னு பேசுங்க. யாருக்கு நான் பேசுறது? நான் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுறேன். சார், ரஜினி சாரா? சார், உங்க ஃபேன் குமார் பேசுறேன் சார். யோ, என் தலைவரும் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காரு, குத்துன ஏலே லூசு பல விட்டா, அவன் ஒபாமா மாதிரி கூட பேசுவான். போடா போடா. ஓ குமார், நீயா? உன் போனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கூட அந்த பைத்தியக்காரன் வீரசிங்கம் நினைச்சேன். பணம் ரெடி ஆயிருச்சா? அதே நானும் கேக்குறேன், பணம் ரெடி ஆயிருச்சா? யாரு பேசுறது? அதான் சொன்னிய, உங்ககிட்ட பணம் கொடுத்து ஏமா அந்த பைத்தியக்கார வீரசிங்கம் பேசுறா. குமார் என்ன? ஆமாடா, என் பேரை சொன்னா என் போனை என்னைக்கு நீ அட்டன் பண்ணிருக்க? அதை விடுறா, என் செல்லம் என் கண்ணு. இப்ப எங்க இருக்க அண்ணே? அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருங்க, உங்க இதயத்துல தான் இருக்கேன். டேய் விளையாடாத, மதுரையில இருக்கனே, உங்க வேலையா தான் வந்தேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை பாக்கெட்ல வச்சுட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாளை காலைல 10 மணிக்கு தானு உங்க காசை வாங்கிக்கங்க. உனக்கு எதுக்குடா இந்த வீண் சிரமம்? நானும் மதுரையில தான் இருக்கேன், எங்க டட்டடான்னு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு. நான் மாட்டு தாவணில இருக்கனே. நான் மட்டும் என்ன மாட்டு பாவடையில இருக்கேன்? நான் சொன்னேன் அப்படியே லேசர் ரைட்ல திரும்பி பாருடி செல்லம். ஹலோ சிக்னல் இல்லையே. ஹலோ, டேய் பேச போறானே, டேய் டேய் சத்யா,
சத்தியா கத்திர இல்ல காதல விழுகல கதவை தரடா என்ன மிமிக்ரி பண்றியா இப்படி நாய் லெவலுக்கு இறங்கி குறைச்சிட்டு என்ன புலப்படாத இங்க பாரு நான் உன்னை ஒண்ணு செய்யல கதவை மட்டும் தரடா நீ திருந்த மாட்ட டேய் நீ நாய்னா நான் சிங்கம்டா ஒரு சிங்கத்த நாய் கடிச்சிருச்சுடா வேட்டி எடுத்துட்டு போனேன் நல்லவேளை அன்றாயிரம் போட்டிருந்தேன் இந்த இதையும் போட்டு போய் நாய்க்கிட்ட கூட கடைக்காத கேட்க வந்த நாய் எடுத்துட்டு போனே என் செயின் வந்துருச்சா செயினா பாத்தல மானிட்டர் எவ்வளவு கோபத்துல இருக்கானு இப்ப போய் செயினை கேட்க சொல்ற அதுவும் வெறும் கைய வீசிட்டு வந்து போய் ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வா மானிட்டர் கிட்ட செயினை கேட்டு பாப்போம் பிரியாணி என்கிட்ட அதுக்கெல்லாம் பணம் இல்ல பணம் இல்லையா ₹437.50 என்ன யோசிக்கிற நாங்கள திருப்பதி உண்டியல்ல எவ்வளவு பணம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற ஆளுங்க போ ஏ பொண்ணு பிரியாணி கண்ட இடத்துல வாங்காத ராயாஸ் ஹோட்டல்ல வாங்க அங்க வாங்கினா தான் என் மானிட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹலோ நான் வீட்ல இல்ல வெல்ல இருக்கேன் நான் தான் வீட்ல இல்ல வெல்ல இருக்கேன்ன்ற இங்க வரேன்ன்ற என்னடா அது ரெண்டு நாள் வீட்ல இல்லனா வீட வீடாவா வச்சிருக்க என்னமா அது பகல்ல இப்படி கதவு திறந்து போட்டு வச்சிருக்க நீ பேப்பரே படிக்கிறது இல்லையா அங்கங்க திருடம் பூந்துட்டு இருக்கானுங்க அண்ணே விட பெரிய திருடம் வர முடியுமா நீங்க கடல்ல சாப்பிடுங்க தேடி தான் யாரோ வந்திருக்காங்க என்ன கேட்டா இல்லன்னு சொல்லிருமா என்னடா சத்யா வீட்ல இல்ல அம்மா கிருஷ்ணவேணி நான் கிருஷ்ணா வந்திருக்கமா அண்ணா நீங்களானே உள்ள வாங்க பாயா கல்ல சாப்பிடு ஐயோ வேணாம் நான் டயட்ல இருக்கேன் பிறந்ததுல இருந்தே டயட்டா என்னய்யா பட்ட பகல்ல கதவெல்லாம் அடைச்சிட்டு வீட்ல உட்கார்ந்திருக்க புள்ளன்னு ஒன்னு பெத்திருக்கேன்ல அதனால தான் உருப்படியா ஒரு வேலைக்கு போனா போக மாட்டேன்னு ஊர் பூரா கடனை வாங்கி சுத்துறான் உன் பையன் படிச்செல்லாம் பாஸ் பண்ணிருக்க மாட்டான் கண்டிப்பா பிட் அடிச்சு தான் பாஸ் பண்ணிருப்பான் இல்லனா இன்டர்வியூக்கு போனானே கேள்வி கேட்பானுங்கல்ல அதுக்கு பயந்துகிட்டத சுயதொழில் செய்யற அது இதுன்னு சொல்லிட்டு ஊரே சுத்திக்கிட்டு இருக்கான் போல இருக்கு புள்ளதான் இருந்தானா என்ன அது ஒண்ணு இல்ல நீ வேலைக்கு போலாமேன்னு அப்பா சொன்னாரு அதான் அது அவரு சொன்னாரு நீங்க என்ன சொன்னீங்க நீ பிட் அடிச்சு தான் பாஸ் பண்ணிருப்பேன்னு தப்பா சொல்லிட்டேன் பிட் அடிக்கிறது அவ்வளவு ஈஸியா போச்சா அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா ஒரு வருஷமா தொடாத புத்தகத்தை ஒரே நாள் ராத்திரியில எடுத்து விடிய விடிய கண்ணு முழிச்சு வந்த கேள்வி எது வராத கேள்வி எது வரப்போற கேள்வி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சின்ன சின்னதா எழுதி அதை உடம்பு பூரா அங்கங்க எடுத்து சொருகி அந்த உடம்பு பூரா எங்கங்க பிட்ட வச்சிருக்கோம்னு அதுக்கு ஒரு மேப்பை போட்டு அந்த மேப்பை எடுத்துக்கிட்டு பறிச்ச காலுக்குள்ள போனா அங்க இந்த மாதிரி ஒரு வாத்தியாரை வந்து நிப்பாரு அந்த வாத்தியாரை சமாளிச்சு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை சமாளிச்சு இதை சமாளிச்சு அதை சமாளிச்சு உட்காந்தா அந்த நேரம் பார்த்து ஃபிளைங் ஸ்குவாட் வருவான் அவன் புடிச்சானா லைஃபே போயிடும் அவனை சமாளிச்சா அதுக்குள்ள பின்னாடி ஒருத்தன் முதுகு வச்சிருவேன் அவனுக்கு என்ன வேணும்னு அவனை பார்க்காமே தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கும் பிட்ட காமிச்சு நம்மளும் பாஸ் ஆகி அவனையும் சேர்த்து பாஸ் ஆக்கி நீங்க எல்லாம் படிச்சு வாங்கின 400 மார்க்க நாங்க பிட்டடிச்சு வாங்குறதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா என்னம்மா நான் சொல்றது ஐயோ வீட்டுல படிச்சுட்டு பரிச்ச கால போய் வாந்தி எடுக்கிற உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து தெரிய போகுது பிட்டு அடிக்கிறதோட மகிமை போனா
அப்பா தரப்பற நான் சத்யமூர்த்தி அப்பா பேசுறமா தம்பி வெல்ல போயிருக்காமா யார ஏமாத்து போயிருக்கா ஃப்ராட் ஃப்ராட்ங்கறானே சொல்லாதமா தம்பி ரொம்ப தங்கமான பையன் கிழிச்ச கூட தாண்ட மாட்டான் எப்படியும் திருப்பி கொடுத்துருவான் தம்பி வந்து ஃபோன் பண்ண சொல்றேன் ஃபோன் வச்சிருமா எப்படியா உனக்கு புதுசு எனக்கு பழகி போயிடுச்சு ஏன் தம்பி இது உனக்கே நல்லா இருக்கா ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சிட்டு ஏன் இப்படி தகுதி தேத்த பண்ணிட்டு திர்ற இந்தியாவே தகுடு தத்தம் பண்ணுது உலக வங்கியில இந்தியாவுக்கு எத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு தெரியுமா எங்க பேங்க்ல வாங்கியிருந்தா தானே எனக்கு தெரியும் 34,06,322 கோடி ரூபாய் கடன் இருக்கு இந்தியாவுல இருக்க ஒவ்வொரு குடிமகன் பேர்லயும் 30,000 ரூபாய் கடன் இருக்கு நீங்க பேங்க் மேனேஜர் தானே உங்க பேர்லயும் 30,000 ரூபாய் கடன் இருக்கு தெரியுமா இவரு கடன் சொல்லி ஒரு டீ கூட குடிக்க மாட்டாரு இவர் பேர்லயும் 30,000 ரூபாய் கடன் இருக்கு இவ்வளவு ஏன் அம்பானி குடும்பத்துல 100,000 கோடி ரூபாய் சொத்து இருக்கு அவங்க குடும்பத்திலயும் ஒவ்வொருத்தர் பேர்லயும் இந்தியா 30,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கு சோ இந்தியாவுல கடன் இல்லாத ஆளே இல்ல இப்ப சொல்லுங்க ஏன் அனுமதி இல்லாம இந்தியா ஏன் பேர்ல 30,000 ரூபாய் கடன் வாங்கலாம் எனக்காக நான் கடன் கேட்டு வந்தா ஏதோ யோகிய சுகாமணி போன் பண்ணி சொல்லுச்சுன்னு கடன் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க அது சரி கடன் வாங்குறது என்ன லேசுப்பட்ட காரியமா கடன் வாங்குறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா பேசினா பிட்டு ரேஞ்சுக்கு போவோம் நான் கொண்டு வரேன் அடிதடி தகராறு பெரிய வீரன் நினைப்பா பாரு பெத்தவங்களை தவிர வேற யாரும் வந்து நின்றுட்டு இருக்கா நீங்க நல்லா இருக்கீங்க தென் பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 நல்ல ஆட்டுராசா எல்லாம் ஆடியன்ஸ்கிற நானும் என் கெரியர்ல நிறைய பேஷண்ட பாத்திருக்கேன் ஒரு சின்ன காயத்துக்காக ஒரு ஊரே கதறி அழுவுறத இப்பதான் பாக்குறேன் மிஸ்டர் சத்யா சார் யூ ஆர் ரியலி கிரேட் உங்க மகிமை தெரியாம திட்டிட்டேன் சாரி ஆமா நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர் மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்றாங்களே இவர் யாரு ஐயோ சுதந்திரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது கண்ணாடியை போட்டுட்டாங்க பாருங்க சார் சத்யமூர்த்திக்கு கடன் கொடுத்து பாதிக்கப்பட்டோர் சங்கம் டேய் வாடா உங்க வீட்டுக்கு எதுக்கு எதுக்கா நீ பண்ற பிராடு பத்தலாட்டத்துக்குலாம் உனக்கு எது வேணாலும் நடக்கும் கிளம்பி வா உங்க அப்பா பார்த்து பணம் கேட்கணும் இந்த கடனுக்கும் எங்க அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏற்கனவே என்னால ரொம்ப அவர் மனசு உடைஞ்சு போயிருக்காரு ப்ளீஸ் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க கிளிச்சா இதே பதில எத்தனை நாளைக்கு சொல்லுவேன் இவங்க கிட்ட என்ன பேசி அவங்க அப்பா கிட்ட கேக்குறதுல கேட நான் பணம் தரலாம் வந்து போ வாங்க வாங்க போய் கேப்போம் ஏய் நான் சொல்றத மீறி வீட்டுக்கு போனீங்க இங்கே தலையில மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கிட்டு செத்து போயிருவேன் மறட்டியா ஏடா மறட்டியா இன்னொரு டிராமா ஆரம்பிச்ச போல எங்க ஊத்திக்கிட்டு கொளுத்திக்க பார்க்கலாம் யோ சும்மாரியா நாங்களும் பணம் கொடுத்துறோம் யோ நீங்க எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன் எனக்கு கோட்டை வரைக்கும் ஆள் இருக்கு ஐயோ நிஜமாவே ஊத்துறானே யோ வீரசிங்கம் நீ அவ்வளவு துணிச்சல்காரனா நான் கொளுத்திட்டு சாவறத நீ வேடிக்கை பார்க்கணுமா இப்ப பாரியா ஹலோ சவுத் இன்ஸ்பெக்டருங்களா சார் சார் ஒரு கும்பல் வந்து என்னை கடத்தி கொண்டு வந்து இந்த கடத்தூரில் வச்சு மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்த பார்க்குறாங்க சார் என்னது யாராரா நம்ம கோயின்சாமி மையன் அழகரு முனியாண்டி மையன் சாமி வீரசிங்கம் சார் வீரசிங்கம் அப்பா பேரு ஒரு நிமிஷம் சார் யோ உங்க அப்பா பேர் என்னையா யோ வெள்ள வாயா பைய உள்ள பணத்தையும் வாங்கிட்டு கோத்து விடுத்து பாரு உங்க அப்பா பேர் என்ன எங்க அப்பனுக்கு பேரே வைக்கல தள்ளு தள்ளிக்க அப்படியா அப்படியா
நிக்கிற மனுஷனா தெரியல. போயா முந்திக்கிட்டே போனா எங்களுக்கு என்னைக்கு பணம் கிடைக்கும்? ஏய் ஏய் இங்க வரக்கே வர எல்லாரும் லைன்ல நில்லு. நான் சொல்றத கேளு. முந்திக்கிட்டு போனா என்ன வெச்சு தாரார ஆயிப்போங்க. வரச்சல நில்லுங்கப்பா. பார்த்த வீழி பார்த்தபடி பூத்து இருக்க காத்திருந்த காட்சி இங்கு காண கிடைக்க ஊனுருக உயிருருக உன்னை இல்ல அவனை வச்சுக்கிறேன். போதுமா இதே மாதிரி தானே இருக்கும் எங்களுக்கு சந்தோஷம். கொடுங்க சார். என்னையா அவசரம் ஏன் இப்படி? கொடுங்க சார், கொடுங்க கொடுங்க. நீயே கணக்கு பார்த்து கொடு சார். வா எம்சி. ஐயா ஐயா ஐயோ மறுபடியும் முதல்ல வைக்க போயிடுச்சு. ஏண்டா செல்ல குட்டி இன்னும் என்னடா யோசிக்கிற? கொடுத்துட்றா. இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளின் வீரசிங்கர் கரா இருக்காங்க. என்னங்க உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க? சத்யா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சத்யா வந்திருக்காரு. சத்யாவா? ஏய் அவனை வாசல்ல நிப்பாட்டு. அடியே அவன் பக்கத்துல நின்னு பேசாத. காதுல மூக்குல இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு போயிடுவான். யோ வீரசிங்கம் என்னையா பேசுற? என்னடா சவுண்ட் கொடுக்குற? கடனை திருப்பி கொடுத்துட்டோங்கிற திமிரா பேர் சொல்லி கூப்பிட? என்னடா ஆளே மாறிட்ட? புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு வந்திருக்கியா? அடப்பு. கடை வாங்கி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கூழோ கஞ்சியோ கௌரவமாக குடிச்சிட்டு வாழ்கிறவன் தான் மனுஷன். மானம் சூடு சொரணை. ஏன் சோத்தில் உப்பு போட்டு திங்கிற எவனும் கடை வாங்க மாட்டான். நீ சோத்துல உப்பு போட்டு தின்னு வருஷ கணக்காச்சு அப்படிங்கிற? என்ன 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 நான் என்னமோ கடை வாங்கிட்டு முள்ள மாதிரி தனம் பண்ண மாதிரி பேசுறேன். இங்க பாரு வீரசிங்கிற பைனான்சியர்ட்ட பேசுறங்கிற பயமே இல்லாம என்ன பேச்சு பேசுறீங்க? ஐசிஐசி பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், விஜயா பேங்க், ஆந்திரா பேங்க், கரூர் வைசியா பேங்க், கும்பகோணம் பேங்க், திருச்சி பேங்க், மதுரை பேங்க், இப்படி எல்லா பேங்க்லயும் நீ கடை வாங்கியிருக்க. உன்னை பத்தி மொத்தமா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீ இது வரைக்கும் கடை வாங்காதது ரெண்டே பேங்க் தான். ஒன்னு ஐ பேங்க், இன்னொன்னு பிளட் பேங்க். இதெல்லாம் கேட்க நீ யாரு? ஐடிஐடி பேங்க் கலெக்ஷன் ஏஜென்ட். என்னோட ஹிட் லிஸ்ட்ல நீ தான் ஃபர்ஸ்ட். என்ன தம்பி சார் நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்க பேசலாம். யோ நான் இங்கே உட்காந்து விருந்து சாப்பிட வரல, பணத்தடியா? நம்மளை பழி வாங்குறதுக்காகவே இந்த வேலைக்கு தேடி போய் சேர்ந்துருப்பேன் போல இருக்கு. அதே ரூட்லயே போய் பார்ப்போம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. யோ நிறுத்தி அரவுண்ட் ராலியா, ஏன் ஃபார்முலாவை எனக்கே போடுறியா? ஏ உலகம் உருண்டை ஓவராக ஆடக்கூடாது. எப்படி எப்படி பேங்கில் ரெண்டு காசு வட்டிக்கு வாங்கி வெளியில் பத்து காசு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறியா? சம்பாதிக்கிறேனா? நானா? என்கிட்ட காசு வாங்கினவில்ல யோக்கியமாக திருப்பி கொடுத்துருந்தா நான் எவ்வளோ அவசப்படுறேன்? பூரா முள்ள மாறிட்டு முடிச்ச வீட்டையும் கொடுத்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? தம்பி சார் நீங்கள் மட்டும்தான் கன் பார்ட்டி. ஐ லவ் யூ அட் த சேம் டைம். எக்ஸ் ஃபைனான்சியர், இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் இங்கே வேண்டாம். கண்ணா ஒரு பத்தாம் தேதி இங்கே வருவேன். காசு எடுத்து வைக்கல சிங்கம் அசிங்கம் ஆயிடும். தம்பி சத்யா, தம்பி சத்யா சார், சார் எக்ஸ்கியூஸ் மீ.
லவ் பண்றேன்னு சொன்னியோ அன்னிலிருந்து எனக்கு பசி இல்ல தூக்கம் இல்ல 24 மணி நேரமும் உன் நினைப்பாவே இருக்கேன் ஐ லவ் யூ எனக்கு பிடிச்சா எனக்கு நிக்கணும்னு நடந்தா அது உங்க கூட தான் கோயிங்க கேசாதி பாதே பிஷதமா மணிபிக் தோபா 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 காலையில குளிர குளிர பச்சை தண்ணியை ஊத்தி குளிச்சிட்டு இதை பக்தியோட நெத்தியில பூசிக்கிட்டு வா அந்த பொண்ணு நீ செருப்பு கூட போட முடியாத அளவுக்கு உன் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடப்பா புடி உன் பார்வையில ஒரு சந்தேகம் தெரியுது சந்தேகப்படாத நம்ம ஊர் காலேஜில இப்பெல்லாம் பசங்களும் பொண்ணுங்களும் ஜோடி ஜோடியா சுத்துறாங்களே ஏன்னு தெரியுமா எல்லாம் என்னோட வேலை அங்க பார் லுக் தேர் எப்படி காதல்ல பாதிக்கப்படுறது நம்ம ஆம்பளைங்க தான் ஆமா சாமி நீ கரெக்டா சொன்ன சாமி இவனுக்கு உன் பொண்டாட்டி ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு சரி கிளம்புங்க அடுத்த கஸ்டமர் ரெடியா இருக்க கேச்சா சாமி இவரு லவ் தான் சாமி மாமா கண்ணுக்குள் ஊறு நிலவ இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா கண்ணுக்குள் ஊறு நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா நாடம் விடவில்லை தொடவில்லை கீழோ விட இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்லும் தேதியில் அப்பாட்டை வருமா ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை ஆசீர்வாதம் சுவாமி சடகோபானந்தா சாமி செல்வி மாமான கூப்பிட்டு காஃபி எல்லாம் கொடுக்குது சாமி ஒர்க் அவுட் ஆயிடுச்சா என்னடா இது பைத்தியக்காரன் கிடைச்சது கோமணத்துக்கு ஆச்சுன்ற மாதிரி நான் ஏதோ வாயில வந்தது உளர போக அந்த பொண்ணு செல்வி பாண்டியனுக்கு காஃபி எல்லாம் கொடுக்கறாளாமே தாத்தா இவ்வளவு நாளா எனக்குள்ள இருந்த பவரை நீ ஏன் இது வரைக்கும் வெளியில கொண்டு வராம விட்ட ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் சாமி சாமி பாண்டியா இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது நான் சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் வேத வாக்காகும் மன்னிச்சிருங்க சாமி உங்க சக்தி தெரியாம நான் சந்தேகப்பட்டுட்டேன் நீ காலத்தை விரயம் செய்யாமல் காவக்களியாட்டங்களை தொடர் சரி சாமி நானும் தொடர வேண்டும் கண்ணுக்குள் ஊறு நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காத கடிதம் எழுதிய உறவா கண்ணுக்குள் ஊறு நிலவா இது ஒரு கனவா என்ன சாமி பாக்குறீங்க இந்த கேமரா மாதிரி எதுவும் ஒழிச்சு வச்சிருக்காங்களான்னு பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்தாங்க சாமியோட அழகி சாமி சாமி என்ன வாழ்த்துங்க சாமி ஆசீர்வாதா செங்கல பதகா ஒன்னும் புரியலையே சாமி செங்கலுக்கு அந்த பக்கம் உட்காரு சாமி நீங்க என் கண் கண்ட தெய்வம் சாமி என் குல வழக்க அணைச்சிட்டீங்களேன்னு உங்க மேல நான் கோபமா இருந்தேன் எங்க அண்ணனோட குத்து விளக்க எரிய வச்சிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் சாமி தம்பி குல விளக்கோ குத்து விளக்கோ திரி ரொம்ப முக்கியம் இந்த மனிதர்களுக்கு வசியம் பண்றதெல்லாம் எனக்கு இந்த சுள்ளியை நெருப்புல போடுற மாதிரி இப்பெல்லாம் நான் ஆவிகளுக்கு தான் வசியம் மை கொடுக்குறேன் ஆவிகளுக்கு மை கொடுப்பீங்களா அது எங்க வச்சுக்கோ ஒரே குழப்பமா இருக்கே குழப்பகா பக்த சாமியாரா இப்போ நீங்க ஸ்ட்ரைட்டா குழப்பறீங்க குழப்பம் இருக்கிற வரைக்கும் தான் நீ பக்தான சாமியார்னு சொல்ற நீ வந்த விஷயத்தை சொல் சாமி பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு உங்களுக்கு ஒரு பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காரு என்ன வயசு பாண்டி எனக்கு என்ன வயசு பார்ட்டி எல்லாம் அட்டன் பண்ற வயசு தானே அப்படின்னு கேட்டேன் அப்ப நீங்க வருவீங்களே சல்லாபத்தில் ஈடுபடாத சாமியார்கள் யாராவது உணரா கண்டிப்பாக யாமி எழுந்துருவோம் ஒரு மண்ணும் புரியல சார் கண்டிப்பா நான் வர்றேன்னு சொன்னேன் நான் வரட்டா சாமி நீ கிளம்பு சாமியே சாயாடி அப்பா இன்னைக்கு இந்த இடத்துல இந்த பாண்டியன் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைங்கிறது நான் போட்ட பிச்சைன்னு சொன்னா அது மிகையாகாது நன்றிக்கு சிறந்தவர் யார் கர்ணனா கும்பகர்ணனா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சா ரெண்டு பேருமே கிடையாது இந்த பாண்டியன் தான் அப்படின்னு என்னால தைரியமா சொல்ல முடியும் ஏன்னா நேத்திக்கு எனக்கு இந்த வீட்டுல அவன் வச்ச பார்ட்டி அப்படி அந்த சத்யா பையன் எங்க இருந்தாலும் தூக்கி வாங்கடா இங்க எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையே தனி எனக்கு பாத பூஜை பண்ற தண்ணியில தான் பாண்டிய தலைக்கு குளிப்பானா பாத்துக்கையே சாமி சாமியோட மகிமையே மகிமை ஆசீர்வாதா அதா அப்ப பாத்திமாவோட முடி பாத்திமா பதகா வாங்க வாங்க என்ன பாண்டியா லவ் தான் சக்சஸா முடிஞ்சிருச்சு சாமி எதுக்காக இங்க எழுந்து ஒளி இருக்கேன்னு பாக்குறியா ஃபர்ஸ்ட் நைட்ல அஜால் குஜால நடக்கணும் இல்ல அதுக்கு தனி வசியம் இருக்கு வசியா வசிய மஜா ஐயோ அப்பா சாமி அடிச்சீங்க ஐயோ அம்மா டேய்
சத்யா சார் நிறுத்துங்க நிறுத்துங்க ஸ்டாப் ஸ்டாப் ப்ளீஸ் இறங்கி வாங்க ப்ளீஸ் யோ இப்படி குறுக்க வந்து நிக்கிறியா கார் மோதி இருந்தா என்ன இருக்கு தெரியுமா சத்யா உன் டிவியில நான் எப்படியாவது நடிக்கணும் ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ் மறுபடியும் ஸ்கேனிங்கா என்கிட்ட இருந்ததெல்லாம் புடிங்கி பேங்க்குக்கு கொடுத்துட்டே பேக்கு கூட இல்ல அப்புறம் என்னத்தடா பாக்குற என்ன பாக்குற நான் நல்லா பாடுவேன் நல்லா டான்ஸ் ஆடுவேன் பாக்குறியா பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் அதெல்லாம் இருக்கட்டும் தாங்க என்ன தெரியுது பாரு அங்க எல்லாம் ஒரே இருட்டா தெரியுது இப்ப பாரு நமீத போஸ்டர் ஓடி போய் தடவிட்டு வா நானுமா Hey